ஏன்னா நிறைய ஆங்கில மருந்து சாப்பிட்டேன், நிறைய சித்த வைத்திய முறை எடுத்துட்டேன், நிறைய ஹோமியோபதி ஆலோபதி அது இது நிறைய நான் எடுத்துட்டேன். பட் ஆனால் அப்போதைக்கு மட்டும்தான் தீர்வாக இருக்குது. இல்லை ஆங்கில மருந்து போனால் மாத்திரை தான் எச்சாகுது. ஆமாம், நாளுக்கு நாள். ஆமாங்க, லெவல் குறையிறது இல்லை. மாத்திரை போட மட்டும் லெவல் அதிகமாகிக்குது. ஆமாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குடிநீர் பானம் எந்த அளவுக்கு இதில் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. மக்களுக்காக இதை வாங்கி பயன்படுத்த ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகே, நான் நார்மல் வாட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு 20 to 250 ml யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஒரு நாள் 250 ml குடித்தாவே போதும். அந்த அளவுக்கு தான் நல்லா எஃபெக்ட், நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கலாம். உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்குது. ஓகே, டயர்ட்னஸ் இல்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் வெயிலே வரமாட்டேன். ஆ, எதனால? தைராய்டுனால. ஓகே, வெயில் தான் எனக்கு அதை தைராய்டு வந்து ஐயா இருக்குது. அதனால வெயில் போனால் வேர்த்து ஒழுகும், ஃபுல்லாக ஒழுகும், அப்படி அப்படியே ஆகிடும். ஓகே, சில டைம் டயர்டாகவும் ஆகும். இப்போ அதை சாப்பிட்டு இப்போ போகிறதுனால எங்கே போகும் எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னை வந்து இந்த வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே ரொம்ப இதாக இருந்து சார், பஞ்சி அப்படியே இதாகி ஒரு கல் மாதிரி இருந்து சார். இப்போ சார் வந்து இந்த மருந்து தண்ணி குடித்த பின்னாடி ஓகே இப்போ ஒரு ஒரு மாதத்தில் இந்த இதை அப்படியே கட்டாகி அப்படியே கீழே விழுந்துடுச்சு சார். ஓகே, இப்போ வந்து பளிச்சுன்னு இருக்குது சார். இப்போ எஸ்என்பி, இந்த எஸ்என்பி செம்பவள குடிநீரில் ஆயில் பிளெண்டிங் பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ ஆயில் ஊற்றி வச்சு இல்லைங்களா? ஆயில் ஊற்றி வச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரிங்க்கு பால் மாதிரி ஆகுது பாருங்க சார். அப்போ இது வந்து பார்க்கறதுக்கு தான் தண்ணி, பட் இது வந்து ஒரு ஒரு மூலப்பொருள் இருக்குங்க சார். ஓகே ஓகே, நீங்கள் கூட வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, எப்படி இருந்ததுங்க சார்? ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக தான் இருந்தது, பட் தண்ணி மாதிரி தானே ஃபீல் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு சுவை வந்து ஒரு குணம்லாம் இருந்ததுங்க சார். ஓ, லைட்டாக இருந்ததுங்க. ஆ ஆ, அப்போ ஒரு இது ரெண்டுமே குடிக்கிறதுக்கு ஒரு பானம் தான், ஒரு ஒரு குடிநீர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் இம்யூனிட்டி தானே சார், அந்த கண்ணுக்கு தெரியாது, ஒரு விசிபிளாக இருக்காது. இம்யூனிட்டினாவே இன்விசிபிள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு தாது உப்புகளும் பிராண காற்று, அந்த ஆக்டிவ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் இருக்கிறதுனால. ஓகே, அப்போ எண்ணெயே வந்து உடையுதுன்னா பார்த்துக்கோங்க சார். ஓ, இந்த இங்கே ஒயிட் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தேங்காய் பால் மாதிரி ஆயிடுச்சு. இதுல பாருங்க, கீழே தண்ணி மேலே எண்ணெய். அப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சுகருக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் மூலமாக வந்து சுகரை வந்து கியூர் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லிடுறேன், பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்பி வாட்டர். ஸோ இவங்க தான் வந்து பண்ணிட்டுருக்காரு, மிஸ்டர் டாக்டர் பி ரஜினிகாந்த். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஒரு செல் தெரபிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவு பண்ணுறாங்க, இது எந்த அளவு க்யூர் ஆகுது, ஸோ அப்படி என்ன அந்த வாட்டரில் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகுமா, இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க, வீடியோ போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து நம்ம மக்கள் எஸ் சார் நிறைய தேடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆமாங்க சார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கேள்விப்பட்டபடி நீங்கள் வந்து ஒரு குடிநீர் பானத்து மூலிமா எஸ் சார் சுகரை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க சார். அப்படி இருக்கும்போது சுகர்ன்றது நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமா, இல்லை இப்போதைக்கு தடுத்து நிறுத்த முடியுமா? சார், சுகருங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம குளுக்கோஸ்ன்னு தான் சார் சொல்லணும். ஓகே ஓகே, குளுக்கோஸ், பிளட் குளுக்கோஸ் தான். ஓகே, அப்போ அந்த குளுக்கோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் இதிலெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் அந்த விளையாட்டு வீரர்கள் சோர்ந்தாங்கன்னா அந்த குளுக்கோஸை வந்து பவுடராக வச்சுருப்பாங்க, தண்ணியிலையும் போட்டு குடிப்பாங்க, நேரடியாக சாப்பிடுவாங்க. அப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு உணவு தான், அது ஊட்டச்சத்து தான். ஓகே, அப்போ அது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கொஞ்சம் 200 அந்த மாதிரி அதுக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கும் பொழுது அது செல்களுக்குள்ளே போய் சேரணும் சார். நான் ஒரு செல் தெரப்பி மருத்துவராக அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, செல்களை புதுப்பிச்சோம்னாவே அந்த குளுக்கோஸ் செலவாயிரும். உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு பெரிய பெரிய சயின்ஸை ஒன்று சொல்லித்தரேன் சார். நான் வந்து ஒரு உணவு நிபுணர், உணவு பற்றி ஆராய்ச்சியிலையும் இருக்கிறேன். அப்போ இந்த குளுக்கோஸுங்கிறதுல மூணு மூலப்பொருள் இருக்குங்க. அந்த இதில் வந்து குளுக்கோஸ்ன்னு நீங்கள் போய் யூடியூப்பில் போய் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் குளுக்கோஸ்க்குள்ளே என்ன காம்பனன்ட் இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மூணு காம்பவுண்டு தான் இருக்குங்க. அப்போ இந்த குளுக்கோஸ்க்கு இன்றைக்கி நம்ம வந்து நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மாத்திரைகள் எடுக்கும் பொழுது எப்படி குறையுது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன்னு சொன்னேன். எப்படி குறையுது அப்படின்னா, செல்களை புதுப்பித்து நம்ம வந்து செலவு பண்ணி குறைக்கிறது ஒரு முறை தான். ஓகே, அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ வந்து சக்கரை நோய்க்கு நம்ம மாத்திரை எடுக்கிறோம், ஒரு மெட்ஃபார்மின் எடுக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு இன்சுலின் போட்டுக்கிறோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த குளுக்கோஸ் மாலிகுலர்ஸ் எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபேட்னா ஒரு கொலஸ்ட்ராலாக மாற ஆரம்பிக்குதுங்க. அதுலேயும் போய் நீங்கள் ஃபேட்னு தட்டி பாருங்கள், மூணு மாலிகுலர் தான் இருக்கும், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். அப்போ இதில் ஹைட்ரஜன் நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த மூணுல ரெண்டுலேயுமே, அது ஃபேட்டும் சரி குளுக்கோஸும் சரி. அப்போ நாள்பட்ட முறையில் நம்ம இந்த நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை குறைக்கக்கூடிய அந்த மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கும் பொழுது அந்த சர்க்கரையோட அளவு வந்து கெட்ட கொழுப்பாக மாற்றப்பட்டு அந்த இரத்த குழாய்களில் தங்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கைகால் இருக்குன்னா இரத்த குழாய்களில் போய் அந்த குளுக்கோஸ்லாம் போய் வேற ரூபத்தில், அதாவது மாறு வேடன்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன், மாற்றுடைய போட்டி சொல்கிற மாதிரி மாறு வேஷத்தில் போய் அங்கே போய் உக்காந்து அந்த குழாய்கள்லாம் அடைச்சி போகுது. அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கிறவங்களுக்கு சிறுநீரகம் பழுது நடக்கலாம், இல்லை காய்கால புண்ணு வந்தால் புண்ணு ஆரம்பம் என்னன்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் லாக் ஆகி கிடக்கும். ஓகே ஓகே. ஸோ நம்ம இயற்கையான முறையில் இயற்கை வைத்தியம் அப்படிங்கிறதுல சித்த வைத்தியமோ இல்லை நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைல்லையோ நம்ம செல்களை வந்து புதுப்பிக்கும் பொழுதும் ரத்தத்தோட நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதை வந்து 100 அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 140 அல்ல அந்த 150 நார்மலுக்கு கொண்டாடலாம். ஃபாஸ்டிங்லயே அந்த 100 மெயின்டைன் பண்ண முடியுங்க சார். செல்களை புதுப்பிக்கும் பட்சத்தில் இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்க சார். பட் ஆனா வந்து நம்ம மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளே வேறீங்க. சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய ஆங்கில மருந்து சாப்பிட்டேன், நிறைய சித்த வைத்திய முறை எடுத்துட்டேன், நிறைய ஹோமியோபதி ஆலோபதி அது இது நிறைய நான் எடுத்துட்டேன். பட் ஆனா அப்போதைக்கு மட்டும்தான் தீர்வாக இருக்குது, இல்லை ஆங்கில மருந்து போனால் மாத்திரை தான் எச்சாகுது. ஆமாம், நாளுக்கு நாள். ஆமாங்க, லெவல் குறையிறது இல்லை, மாத்திரை போட மாட்டால் லெவல் அதிகமாகிக்குது. ஆமாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம குடிநீர் பானம் எந்த அளவுக்கு இதில் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது சார்? இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செல்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஓகே. செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 70% தண்ணின்னு சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே 99% தண்ணி தாங்க, ஃப்ளூயட்ஸ் தான். ஓகே ஓகே. ஆனால் அது வந்து ஒரு நிறைய மினரல்ஸும் தாதுக்களும் நிறைய உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வச்சுக்கணும். அல்கலைன்னு சொல்லுவாங்க, பேட்டரி இருக்குது அதுக்குள்ளே. தன்னிச்சையே தன்னைத்தானே அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் தன்னோட செல்களை திருப்பியும் தானே உற்பத்தி பண்ணிக்கும், ஜெராக்ஸ் போட்டுக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் தான் செல்லு. செல். அப்போ இந்த செல்லுக்குள்ளே நம்ம வந்து ஏன் வந்து நம்ம குளுக்கோஸை வந்து வாங்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட தாத்தா பாட்டி நம்மளோட ஜீன் பழக்கப்படாத ஒரு உணவு எடுத்தீங்கன்னா அது வந்து அன்னோன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு அது வந்து உள் வாங்காது உங்களுக்கு. அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டோமோ அந்த உணவுகளை நம்ம எடுத்து பழகிறது ஒரு மெத்தடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் மெயினாக வந்து இந்த டீஹைட்ரேஷன், அதில் தான் செல்களுக்குள்ளே வந்து இந்த பழைய தண்ணி ஒரு ஈக்குலிபிரியம் நடக்கும். நம்ம குடிநீர் குடிக்கும் பொழுது ஒரு ஈக்குலிபிரியம் நடக்கும். ஓகே ஓகே. அப்போ அந்த செல்லுக்குள்ளே தண்ணி, அந்த குடித்த தண்ணி உள்ளே போயிட்டு அந்த தண்ணி வெளியே வரணும். அந்த பவர் வந்து இன்னைக்கு பவர் எனர்ஜி சக்தி வந்து இல்லாத ஒரு குடிநீர் தான் நம்ம எல்லாம் குடிக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஓரான் சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோமியோபதி மருத்துவர், ஒரு 100 முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர். அவரோட ரோல் மாடலில் நாங்கள் வந்து பார்த்ததில் சக்தியூட்டப்பட்ட குடிநீர் வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகே ஓகே. அதுதான் சார், இது வந்து ஒரு கிறிஸ்டல் இன்ஃபியூஸ் டெக்னாலஜி. இதில் மெயினாக தாது பொருட்கள் இதில் இருக்குது. ஓகே. நம்ம செல்லுக்கு தேவையான இயற்கை தாது பொருட்கள் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து பிராணசக்தி, பிராண காற்று இருக்குது. இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து விற்கலை. இதில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தாது பொருட்கள் தான் நம்ம வந்து மக்களுக்கு தேவைப்படுது. ரைட் ரைட். அந்த காற்று, காற்றும் தாது பொருட்களும் தான் ரெண்டு உள்ள இருக்கு. தண்ணியை வந்து நாங்கள் தண்ணியில் அடைச்சி தான் கொடுக்க முடியும். இதை தனியாக நாங்கள் கேப்சூலோ இல்லை ஒரு பொட்டம் போட்டோ பவுடர் பண்ணியோ கொடுக்க முடியாதுங்க. அதனால நாங்கள் வந்து இதை வந்து தண்ணியிலையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, அருங்கோண சைஸ்ல இருக்கும். ஆமாம். அப்போ நம்ம தேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகோணம், ஆ ஆறு முகம். ஓகே. தேன் வந்து ஆறு முகத்தில் இருக்குங்க, அது வந்து குழந்தைக்கும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அப்போ தேன் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு இயற்கை உணவு மாதிரி, இந்த தேன் மாதிரி வந்து உங்களுக்கு இது அருங்கோணத்தில் இருக்கிறதுனால செல் ஈஸியாக உள் வாங்கிக்கும், ஈக்குலிபிரியம் நடக்கும். அப்போ அங்கே உள்ள கேப் இருக்காது. அருங்கோணம்னாவே கேப் இல்லாமல் செல் எக்ஸல் உட்காரதா அருங்கோணம். எக்ஸாக்ட்லி சார், ரைட். அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க சார். அந்த சிறப்பம்சம் இந்த இதில் இருக்கிறதுனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க சார். சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது இந்த குடிநீர் பானத்து மூலமா, எஸ் சார், சுகர் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியுமா இல்லை வேற என்னென்ன க்யூர் பண்ணியிருக்கீங்க?
ஸோ க்யூருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்தீங்கன்னா கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் கூறு கெட்டவன் சொல்லுவாங்க, இல்லை துப்பு கெட்டவன் சொல்லுவாங்க. இந்த கூறும் துப்புக்கும் அர்த்தம் தெரிஞ்சாலே நம்ம பாதி விட முடிஞ்சு போச்சுங்க சார். மூலக்கூறுன்னு சொல்லுவோம். அப்போ ஏதோ ஒரு மூலக்கூறு நமக்கு உள்ள பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் நமக்கு தேடலில் தான் நமக்கு இதாகுது. நம்ம பெரும்பான்மையாக இந்த உணவு சாப்பிட்றது, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், அரிசியை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மூன்று வேளை உணவை நீங்கள் வெயிட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்க போகுது, ஒரு கிலோத்துக்கு மேலே தாண்டாது. ஆனால் நம்ம 2 லிட்டர் நம்ம தாகத்துக்கு தண்ணியை குடிக்கிறோம், அதோட வெயிட்டு அந்த திட உணவை விட திரவ உணவு வெயிட் அதிகமாக போகுது. அப்போ அதுக்கும் நம்ம உடம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்க, அந்த ஆரோக்கியத்துக்கும். அதனால நம்மளோட அந்த கூறு, அந்த கூறுகள், மூலக்கூறுகள், நமக்கு சலிக்காத உணவும் கூட. இப்போ நீங்கள் சக்கரை பொங்கல் நமக்கு நல்லது தாங்க, ஆனால் அதை வந்து நம்ம 100 நாளைக்கு மேலே கண்டினியூவாக டெய்லி சாப்பிட்றீங்க, சளிச்சு போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு ஆப்பிள் ஜூஸு, ஒரு சாத்துக்குடி ஜூஸு 100 நாள் தொடர்ந்து எடுங்க, சும்மா 100 மில்லி எடுங்க. இது இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லும் உடம்பு, ஏன்னா அந்த கூறு நம்ம உடம்புக்கு போதும்னு தோணும். ஓகே. அப்போ இந்த க்யூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் கேட்டீங்க சொன்னேன், இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா சார், நம்மளோட இந்த தண்ணி மூலியமாகவே நமக்கு நோய்கள் சரியாகுங்கிறது நான் சொல்லலைங்க சார், நிறைய சித்தர்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. அப்போ இது சித்தர்கள் கான்செப்டில் நான் வந்து இன்றைக்கி ஃபுட் சேஃப்டி அப்ரூவோட பண்ணுறேங்க சார். ஓகே. இது இது வந்து ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குங்க சார். அதனால் எல்லா நோய்க்கும் நம்ம அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்யூனிட்டி குறையிறது தான் சார். அந்த இம்யூனிட்டின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5% இது இன்ஆர்கானிக் இருக்குங்க சார், தாதுக்கள். ஓகே. அந்த தாதுக்கள் வந்து நமக்கு குறையும் பொழுது தான் நிறைய தாது பலம்னு சொல்லுவாங்க. ஓகே. அதில் நமக்கு இம்பேலன்ஸ் வருதுங்க சார், அந்த இதை இது பேலன்ஸ் பண்ணுதுங்க சார். அது எலும்புகள் கூட பலமாகுதுங்க சார். பலமாகுது. ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு மாத்திரை வடிவே எடுத்துட்டோம், இல்லை வந்து நம்ம பொடி வடிவே எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு நாள் கணக்கு இருக்குது. ஸோ நம்ம குடிநீர் பானத்துக்கு இது எப்படி நம்ம இன்டேக் பண்ணுறது சார்? காலையில் எழுந்துச்சோன்னா நம்ம காலையில் பல் தொலக்குவோம், சில பேர் இப்போ இரவு பல் தொலக்குவாங்க. ஓகே. இருந்தாலும் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல் உணவாக இதை நான் எடுத்துக்க சொல்கிறேன், ஒரு 250 ml. இது 750 ml நான் கொடுக்குறோம். ஓகே. இந்த பாட்டில் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. 750 ml. ஆமாங்க. ஓகே. இது 750 ml நம்ம குடிக்கும்போது 250 ml காலையில் ஒரு டைம் எடுத்தாலே போதுங்க சார். ஓகே. நம்ம அது பிளட்டில் போய் கலக்குது. ஓகே. இது என்ன, அது ஒரு குடிநீரில் ஒரு சத்து வாய்ந்த குடிநீர். ஓகே ஓகே. இதில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி, அந்த தாது பொருள்களும் பிராணசக்தியும் காலையில் நம்ம உடம்பு வந்து தவன் இயங்கிட்டு இருக்கும், காலையில் தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் நான் ஃபீடிங் பண்ண சொல்கிறேன். ஓகே. அப்போ அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு தன்னோட செல்களை புதுப்பிக்கும் திறமை வந்து காலையில் அதிகமாக இருக்கும், நைட் ஆக ஆக அதோட இது குறைஞ்சி போயிடும். அதனால தான் இது செல்களை புதுப்பிக்கிறதுனால மார்னிங் வந்து 250 ml போதுங்க சார். மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க இல்லை ஒரு வேற ஏதாவது கொஞ்சம் டோசேஜ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் ஒரு இதே 250 ml எடுக்கும்பொழுது இன்னும் காலையில் ஒரு 250, ஈவினிங் ஒரு 250. ஆமாம். இது வெறுமயத்தில் எடுக்கிறதுங்க. சக்கரை நோய்க்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோல்டு வாட்டர் இதில் இருந்து தயார் பண்ணலாம், அதை நான் ஒரு செய்முறையாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கோல்டு வாட்டர், கோல்டு வாட்டர் இது வந்து பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் வாட்டரு. ஓகே. ஒன்றும் தெரியாது, கண்ணாடி மாதிரி இருக்குங்க இது. ஆனால் இதில் வெள்ளிக்கல் வெள்ளியில் நம்ம பான் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. இப்போ என்னென்னா அந்த சில்வருக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் சில்வர் பெரிய வாட்டர் சார் அது. ஆமாம் சார். இப்போ பான் வித் சில்வர் ஸ்பூன். ஆமாங்க. இப்போ நம்ம வந்து ஏன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் சங்கெல்லாம் வெள்ளியில் தான் நம்ம போகணும். கண்டிப்பாக. அது வேணால் அந்த வெள்ளி தாதுக்கள் உள்ளே போகணுங்கிறதுக்கு தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து சில்வருக்கும் இந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்றைக்கெல்லாம் இப்போ கொரோனா தொற்று அது இதுன்னு பயப்படுறோம். அப்போ இந்த வெள்ளியை நம்ம வந்து பயன்படுத்தணும் சார். அதை வந்து ப்ராப்பராக செல்லுக்குள்ளே போகுதாங்கிறது தான் மேட்ரு. ஆமாம். அப்போ இது வந்து நாங்கள் இந்த டெக்னாலஜியில் நாங்கள் சில்வர் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகே. அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் பவர் இருக்குங்க, அந்த ஆன்டி வைரல் பவர் இருக்கு. ஓகே. இந்த கோவிட் வந்துட்டு போனவங்களுக்குலாம் இது கொடுக்குறோம், நல்ல ரிசல்ட் வருதுங்க சார். சரிங்க. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து இது சாப்பிட்டா வந்து சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும், அது போக மற்ற டிசீஸ்க்கெல்லாமே நம்ம இது சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு செல்லை ரெடி பண்ணால் போதும்னு சொல்லிட்டீங்க, சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பட் ஏற்கனவே நான் எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் வந்து ஆங்கிலம் மருந்தோ இல்லை வேறு ஏதோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதையும் எடுக்கக்குள்ள ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி இருக்கும் சார். இது பொதுவாக ஆங்கில வைத்தியத்தில் நம்ம சைடு எஃபெக்ட்டு கேட்கக்கூடாதுங்க சார். நான் ஒரு டிப்ஸு தரேன், இயற்கை மருத்துவத்தில் தான் சைடு எஃபெக்ட்டை கேட்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. கண்டிப்பாக. ஆங்கில வைத்தியத்தில் போஸ்ட் எஃபெக்ட் வருமானு கேட்கணும். போஸ்ட் எஃபெக்ட் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஏதாவது வருமா, 5 வருஷம் கழிச்சு வருமானு கேட்கணும். இயற்கை மருத்துவத்தில் உடனே எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா இல்லை போஸ்ட் எஃபெக்ட் வருமானு கேட்கணும். இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் டாக்டர் ராஜேஷ் ஆக்டர் ராஜேஷ்க்கெலாம் கொடுத்துருக்குறேன். இது வந்து நோய்க்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மட்டுங்க. இது வந்து ஒரு செல்லை புதுப்பிச்சு நம்ம இளமையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தாங்க. அப்போ இதில் சைடு எஃபெக்ட்டுங்கிறதுக்கு அப்படிலாம் இருந்தால் சைடு எஃபெக்ட் வந்து உங்கள் இளமை தான் திரும்பும், அதுதான் சைடு எஃபெக்ட். இது இளமைக்கு தான் சைடு எஃபெக்ட். சூப்பர். அதாவது சைடு எஃபெக்ட் இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா சார், இது வந்து எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு டெமோவை சொல்லுங்களேன். ஓ எஸ், ஏன்னா வந்து நிறைய பேசிட்டோம். ஆமாங்க சார், நான் கொஞ்சம் டெமோவை பார்க்க விரும்புகிறேன். ஓகே, அப்படிமே பார்க்கலாம். இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்றது கொஞ்சம் டெமோ பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். சார், நீங்கள் நம்ம அந்த செம்பவள குடிநீர் வந்து ஒரு என்ன வித்தியாசம், சாதாரண குடிநீருக்கும் செம்பவள குடிநீருக்கும் என்ன வித்தியாசம், டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்டீங்க. ஓகே ஓகே, இப்போ லைவாக வந்து உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சார். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து ஒரு நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். சரிங்க, இந்த நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இந்த டம்ளரில் பாஸ் பண்ணுறேங்க சார். ஓகேங்க. இப்போ இது வந்து இங்கே ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு நார்மல் நார்மல் வாட்டருங்க சார். ஓகே, இந்த வாட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். என்ன நடக்குது பாருங்கள், திருப்பி மேலே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மிக்ஸ் ஆகலை. மிக்ஸ் ஆகலை. ஆமாங்க. அப்போ சார், இப்போ நம்ம ஒரு மினரல் வாட்டரில் ஆயில் பிளெண்டிங் பார்த்தோம், இது ஃப்ளோட் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து செகண்டு நம்ம செம்பவள குடிநீரில் எஸ்என்பி, இந்த எஸ்என்பி செம்பவள குடிநீரில் ஆயில் பிளெண்டிங் பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ ஆயில் ஊற்றி வச்சு இல்லைங்களா? ஆயில் ஊற்றி வச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரிங்க்கு பால் மாதிரி ஆகுது பாருங்க சார். அப்போ இது வந்து பார்க்கறதுக்கு தான் தண்ணி, பட் இது வந்து ஒரு ஒரு மூலப்பொருள் இருக்குங்க சார். ஓகே ஓகே. நீங்கள் கூட வந்தோன்னே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, எப்படி இருந்ததுங்க சார்? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, பட் தண்ணி மாதிரி தானே ஃபீல் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு சுவை வந்து ஒரு குணமெல்லாம் இருந்ததுங்க சார். லைட்டாக இருந்ததுங்க. அப்போ ஒரு இது ரெண்டுமே குடிக்கிறதுக்கு ஒரு பானம் தான், ஒரு ஒரு குடிநீர் மாதிரி தான் இருக்கும். இதில் இம்யூனிட்டி தானே சார், அந்த கண்ணுக்கு தெரியாது, ஒரு விசிபிளாக இருக்காது. இம்யூனிட்டினாவே இன்விசிபிள் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு தாது உப்புகளும் பிராண காற்று, அந்த ஆக்டிவ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் இருக்கிறதுனால. ஓகே, அப்போ எண்ணெயே வந்து உடையுதுன்னா பார்த்துக்கோங்க சார். ஓ, இந்த இங்கே ஒயிட் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தேங்காய் பால் மாதிரி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், தண்ணி மேலே எண்ணெய். அப்போ இது வந்து ரெகுலர் வாட்டரோட கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பிராணவாயு இருக்குங்க. அந்த பிராணவாயு நமக்கு கிடைக்கிது, தாது பொருள்கள் கிடைக்கிது, அது செல்லுக்குள்ளே போகுது, செல்லுக்கு வெளியேயும் போய் அதை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க சார். ஓகே ஓகே. இம்ப்ரூவ்ஸ் மைக்ரோ பிளட் சர்க்குலேஷன். இப்போ சக்கர நோயில் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகிறது, இந்த ரத்த குழாய்கள் அடைக்கிறது, அந்த மாதிரி பல்வேறு ரத்த நாளங்கள், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்குங்க சார். ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே ஓகே. ஒரு நீங்கள் சொன்னீங்க, அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஆனால் ரெண்டு விதமாக வச்சுருக்கீங்களே, இது ரெண்டு விதமாக எனக்கு தோணுது. ஆமாங்க சார், இதில் நாங்கள் வந்து அந்த யூனிக் சால்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த சால்ட்டு வந்து காம்பினேஷன் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ பவர் தேவையில்லை, அதனால 6X எபவ் 40 இருக்கிறவங்களுக்கு. ஓகே, பொதுவாக 40 நாய் குணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன் நாய் குணம் வருது, நாய்க்கு என்ன ஒரு என்ன சொல்கிறதுங்க, இனம் பிரிக்க தெரியாது தான். அதாவது சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்கீங்க. அப்போ நம்மளோட அந்த கடவுள் சக்தி, நம்ம மேலேருந்து வெட்ட வெளியிலேருந்து வரக்கூடிய அணுக்கதிர்கள் சக்தி நமக்கு எப்போ பிளாக் ஆகுதோ அப்போ நம்ம வந்து நாயோட நம்ம கம்பேர் பண்ணுவாங்க பொதுவாக. 40 மேலே நாய் குணம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த ஹார்மோன்லாம் சரியாக நமக்கு சுரக்காது பொதுவாகவே, அந்த இல்லை வந்து செல்லுக்குள்ளே இருக்கிற நீர் சத்து சுண்டி போய் அந்த 25 நல்லா பிச்சு பீறிட்டு இருக்கும். ஆனால் 40 மேலே கம்மியாகும் போது என்னென்னா அங்கே டீஹைட்ரேஷன், சுரப்பிகள் சரியாக வேலை செய்யாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாது பொருள்களும் நீர் சத்தும் இல்லாதது தான். ஓகே, இது வந்து 70% நீர் சத்து. ஓகே, 5% தாது பொருள்கள் நம்ம இன்ஆர்கானிக் இருக்கு உடம்புல, 80% மெஜாரிட்டியை நம்ம வந்து வைத்தியமாக கொடுக்குறோம். இப்போ இது ரெண்டும் ஓகே, பட் இது டிஃப்ரெண்டாக இருக்குங்களே சார். சார், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுணாப்பழம்னு சொல்லுவாங்க, நோனி அப்படிம்பாங்க. ஓகே, நுணாங்கும் போதே அங்கே நுண்ணு வருது பார்த்தீங்களா, மைக்ரோ மைக்ரோ. இப்போ இந்த மைக்ரோ அளவில் நமக்கு இது போய் செல்லுக்குள்ளே செல் ஃபுட்டுங்க சார் இதுவுமே. ஓகே, எப்படி செம்பவள குடிநீர் நமக்கு செல் ஃபுட்டோ, இந்த பழத்தை சாருமே வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சார். இந்த இதில் என்னென்ன கியூர் பண்ணலாம் சார்? இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து
ஜீரணத்துக்கு நல்லா வேலை செய்யுதுங்க சார். அஜீரண கோளாறு அப்புறம் மூட்டு வலிக்கு நல்லா கேட்குதுங்க சார். சூப்பர். ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குங்க சார். இது நாங்கள் கொடுத்ததில் ஒரு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தோங்க சார். அவங்க வந்து அந்த ஹெச்ஐவி சம்மந்தப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். அவங்க வந்து இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அஃபெக்ட் ஆகி இந்த அம்மா அப்பா மூலியமாக ஓகே அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்ததில் அவங்க எல்லாத்துக்குமே CD4 கவுண்ட்டு ஓகே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறது அந்த மாதிரி பல்வேறு இதுக்கு இது நான் ரிசல்ட் எடுத்து வச்சுருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ எனக்கு ஒரு இன்னொரு சின்ன கேள்வி, தப்பாக எடுத்துக்கூடாது நீங்கள். இப்போது செல் தெரப்பி அப்படின்னா எனக்கு இன்னும் அதை பார்த்தினா ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா கேட்டு. ஆமாம் சார். அதனால தான் கேட்குறேன் எப்படிங்க சார் அது செல் தெரப்பி. செல் தெரப்பிங்க சார், இது வந்து ஒரு செல்ஃப் தெரப்பி. ஸோ பொதுவாக தற்சார்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம நம்ம குயர் பண்ணிக்கிற க்யூரேட்டிவ் திங்ஸ் நம்ம ஜீன்லேயே செல்கள்லேயே இருக்குங்க சார். ஆனால் நம்ம வந்து அதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஏடிஎம்ல நம்ம போய் கார்டை சொல்லணும்னா பணம் வரும். பணம் தீர்ந்தோன்னா யார் வந்து வைப்பா அந்த பணத்தை? மாற்றத்தை கொடுக்கணும் நமக்கு கண்டிப்பா சார் அதாவது நிரந்தர மாற்றத்தை கொடுக்கணும். ஆமா, அது ஆர்கானிக்ங்கிற பேர்ல இன்னைக்கு எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். சைட் எஃபெக்ட் இல்லாத மாற்றத்தை கொடுக்கணும் இல்லைங்களா. இதுல வந்து சைட் எஃபெக்ட், போஸ்ட் எஃபெக்ட், ஒஸ்ட் எஃபெக்ட், அட்வர்ஸ் எஃபெக்ட், இந்த 4 எஃபெக்டை பத்தி பேசணும் சார் நம்ம. இது நாளையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து மிகப்பெரிய ஞானம் கிடைச்சிரும். இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ங்கிறதுலாம் உடனே காமிச்சிடும் சார், உடனே காமிச்சிரும். இப்போ சில உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னா உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்புல அதை ஜீர்ணிக்கிற தன்மை இல்லை, அந்த உணவுல வந்து ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் குரோத் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. மைக்ரோபியல் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த உணவுல, உணவு மருத்துவத்தில் நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சார். அதாவது உணவுல வந்து சீக்கிரம் கெட்டு போகிற உணவை சாப்பிடணும். சீக்கிரம் கெட்டு போறவங்க. ஆமாம். இப்போ ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ரொம்ப நாள் கெடாம இருக்கிறது ரைட். அதுக்கு மேலே ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆ, அதுதான் நல்லது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம், வண்டு வந்துடும். ஆ ரைட். வந்து நல்லதுன்னுவாங்க. நல்லதுதான். அப்போ குடிநீர்ல வந்து சீக்கிரம் கெடாத குடிநீராக இருக்கணும். இப்போ ஒரு மழைநீர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெங்கு காய்ச்சலுக்குலாம் சொல்லுவாங்க, தண்ணியை கீழே ஊற்றி விடுங்க அது உயிர் வந்துடும், அதுக்கு வந்து கொசு வந்துடும்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் கங்கை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களே அதில் கரைச்சி விடுவாங்க. அதில் என்ன நமக்கு அது ஒரு சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த கங்கை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாது பொருள்களும் ஹைட்ரஜன் இருக்குது அதில் அவங்களுக்கு. நம்ம நாட்டில் வந்து அது ஒரு ஃபேமஸான இது. ஒரு காலத்தில் காவேரி நதியுமே அந்த மாதிரி இருந்ததுங்க சார். ஓகே. ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்குது, இப்போவுமே இருக்குதுங்க சார். அந்த புனிதம் இருக்குது. அந்த புனிதம்ங்கிறது என்னென்னா அந்த புண்ணியம் புனிதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு அந்த ஹைட்ரஜன் சார்ந்து தான் இருக்குங்க சார். ஓகே. அறிவியல் பூர்வமாக. அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னு சார், இந்த தண்ணி கெடாமல் இருக்கணும்னா நமக்கு வந்து pH வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம SNP பானம் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க SNP பானம் எல்லாமே இருக்குன்றீங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த RO பயன்படுத்துகிறாங்களே சார். ஆமாம், அது ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஆமாம் சார். நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னா, உள்ளே அந்த ஆர்வ தண்ணி குடித்தோன்னே ஓகே வயிற்றுக்குள்ளே போய் அது எங்கே போய் உழுவுது, 2.5 தான் pH நம்ம ஸ்டொமக்கில், ஆசிட் இதான். ஆனால் அது பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாதுக்கள் நம்ம உடம்புல சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், உணவின் மூலிமா அங்கேருந்து தாதுக்கள் செல்கள்லேருந்து கால்சியம் மெக்னீஷியம்லாம் கொண்டாந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகே. அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் வண்டி. நம்ம வந்து ஒரு கடன் வாங்கி நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டினா எப்படி அந்த மாதிரி. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியிலே நமக்கு வெளியவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றுச்சமவெளி, குளத்து தண்ணி, கேணி தண்ணி. கேணினா கிணறுன்னு சொல்லுவாங்க. கிணறுன்னு கின் ஆறு, கிணறு கின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிணறு. அப்போ இந்த கிணறு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 அடி 20 அடி 50 அடியில் நல்ல ஒரு பஞ்சபூத சக்திகள் இருக்கும். ஓகே. அந்த விஷயத்தை தான் சார் நான் இதில் வந்து மீட் எடுத்துருக்கிறேன். இந்த செம்பவள குடிநீருங்கிறது ஒரு நேச்சுரல் கிறிஸ்டல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜி, கொஞ்சம் வேல்யூ ஆடரை நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ஃபுட் சேஃப்டியில் நாங்கள் வந்து பண்ணுறோம் சார். இந்த நீங்கள் சுகருக்கு நம்ம எப்படி இதை வந்து இன்டேக் பண்ணுறது, எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ பாட்டில் மட்டும் இருக்குது, என்ன பேக்கேஜ்?
பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சார் 12 பாட்டில் வச்சு ஒரு பண்டல் கொடுக்குறோம் சார். ஓகே ஓகேங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எடுக்கிறாங்கன்னா 36 நாளைக்கு வருங்க சார் இது. ஓகே. இது 6X சார், 40 வயசு மேலே இருக்குங்க சாப்பிட்றது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 3X சார். 3X. ம் ம். ஓகே. இது 3X சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ml நம்ம ஒரு வேளைக்கு எடுக்க சொல்கிறோம். ஓகே. இது இம்யூனிட்டி, ஜென்ரல் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு. ஒருவேளை அவங்க டயபெட்டிஸ் இல்லை ஒரு ஒபிசிட்டி இல்லை வாட் எவர் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சார் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி தான். ரெண்டு வேளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 18 நாளைக்கு வருங்க சார், 12 பாட்டில். ஓகே. 12 பாட்டில். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டில் விலை வந்து ஒரு 369 ரூபாங்க சார். ஓகே ஓகே. ஸோ ஒரு கோர்ஸாக அவங்க எடுக்கிறாங்கன்னா ஒரு 48 நாள் எடுக்கிறாங்கன்னா ஒரு 12,000-14,000 வருங்க சார். ரைட். ஆ, அவ்வளோதாங்க சார். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தெரப்பியாக நம்ம நினைக்கணும் சார். எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் இது வந்து நம்ம அந்த இம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக ஒரு 48 நாள் நம்ம எடுக்கிறாங்க சார். இல்லை சார், ஆன்டி ஏஜிங் வேணும், ஒரு நல்ல ஒரு இளமையாகவே இருக்கணும் அப்படின்னாலும் இது பாசிபிலிட்டி கொடுக்குதுங்க சார். ஓகே. அதாவது உள்ளுறுப்புகள் நம்ம இளமையாக வைக்கணும் சார், அப்போ வெளியே கொஞ்சம் நமக்கு ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக. இப்போ வந்து 48 டேஸ் நீங்கள் எடுக்க சொல்லிக்கிங்க, அதாவது ஒரு மண்டலம். ஆமாங்க சார். அது எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணுமா, எடுத்தால் நல்லதா இல்லை இதோட போதுமா? அதுக்கு வந்து நாங்கள் வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜியாகவே நாங்கள் வந்து ஒரு உங்களோட இந்த ஆர்வ குடிநீர், ஓகே, அல்லது ஒரு மழைநீர் சேகரிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த தண்ணியை மட்டும்தான் சார் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஒரு இந்த செம்பல குடுவை ஒன்று தரோம், அந்த குடுவையிலே நீங்கள் வந்து அதை தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மினிமம் வந்து 6 hours ஓகே இன்ஃபியூஸ் பண்ணாலே, எப்படி காப்பர் பாட்டில் மாதிரி, இது வந்து டைட்டானியம் பேஸ்டு அந்த செம்பவள குடுவை தந்துடும். ஓகேங்க. அதில் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் லைஃப் டைம் அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சார். அது ஃபைனலி வீடியோட எண்ணு வந்துடும். இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலுமே கால் பண்ணி கேளுங்க. இது எப்படி பண்ணலாம், என்ன ஏது எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்கவுங்களோட ஓன் ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்க இடத்துல அவங்களே வந்து அதை இன்டேக் பண்ணி எந்தளவுக்கு ரிவ்யூ கொடுத்துனா உங்களுக்கு பார்த்துக்க முடியுங்களா? ஸோ என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலுமே கீழே அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் போயிட்டுருக்கு. ஸோ கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.